friends, welcome to Color Everything channel. இங்க நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ரஸ்க் அல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். ரஸ்க், சக்கரை, இது வந்து காய்ச்சின பால், ஒரு சிட்டிகை உப்பு, கல் உப்பு, நெய், ஏலக்காய், முந்திரி. இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்குவோம். அதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். கீ வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம ரஸ்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக வந்து கீயில் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த கீயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணுறப்பயே நல்லா வந்து வாசனையாக இருக்கும். லோ ஃப்ளேமில் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நல்லா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு நெய்லேயே. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு வந்து ரஸ்க் எடுத்தீங்கன்னா, பவுடர் எடுத்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஈக்குவலாக 1 கப்பு பால் சேர்க்கணும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறி விடுங்க. பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம ஆட் பண்ண வந்து மில்க் எல்லாமே வந்து நல்லா ரஸ்க் வந்து உள்ளே வாங்கிக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து சுகர் சேர்க்கையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பால் நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து பாலில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், ரஸ்க்லேயும் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 கப்பு சேர்த்துருக்கேன் சுகரு. நல்லா சுகர் மெல்ட் ஆகி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு சிட்டிகை கல் உப்பு ஆட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட்னஸை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பாத்திரத்திலே ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏலக்காய் அந்த விதையை வந்து நல்லா இடிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து இந்த ஏலக்காய் விதையை லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணியும் முந்திரி சேர்க்கலாம். இல்லைன்னா அப்படியே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருதா. இதுதான் அந்த அல்வா ரெடி ஆகிருக்காங்க பதம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டுங்க. இதே பதத்துக்கு உங்களுக்கும் வரும். டேஸ்டியான ரஸ்க் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் லாஸ்ட்டு வந்து இறக்க போகும்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலரிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. அப்போனா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரஸ்க் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம ரஸ்க் அல்வா ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, இதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.